ஐந்தால் முடியும் எண்ணை எப்படி வர்க்கப்படுத்தலான்றதை பார். இப்போ ஐந்தின் வர்க்கம் 25. அடுத்தது 15 வர்க்கம் என்ன அப்படின்னு எழுதுனா, முதல் 5 வர்க்கம் 25. அடுத்தது இங்கே 1 இருக்கா, 1 அடுத்த நம்பர் என்ன, 2. அப்போ 2 2, அப்போ 15 வர்க்கம் 225. அடுத்தது அதே மாதிரி 25 வர்க்கம் 25, 5 வர்க்கம் இங்கே 25. அதே மாதிரி 2 2 அடுத்த நம்பர் என்ன, 3. அப்போ 2 3 என்ன, 6. அடுத்தது 35 வர்க்கம் 5 25. அடுத்தது 3 3 அடுத்த நம்பர் என்ன, 4. அப்போ 3 4 12. இந்த ப்ராக்கெட் போட்டுக்கோ, அப்போ வித்தியாசம் தெரியும். புரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் இந்த இதை செய்கிறேன், ஆக்சுவலாக தேவையில்லை. அடுத்தது 5 25. 4 அடுத்த நம்பர் என்ன, 5. அப்போ 4 5 20. அடுத்தது 5 5 என்ன, 25. 5 அடுத்த நம்பர் என்ன, 6. அப்போ 5 6 30. 5 வர்க்கம் என்ன, 25. 6 6 அடுத்த நம்பர் என்ன, 7. 6 7 42. 5 5 என்ன, 25. 7 அடுத்த நம்பர் என்ன, 8. 7 8 56. 5 என்னது, 25. 8 அடுத்த நம்பர் என்ன, 9. 8 9 72. அடுத்தது 5 என்ன, 25. அடுத்த 9 அடுத்த நம்பர் என்ன, 10. அப்போ 9 10 90. ப்ராக்கெட் போட்டுக்கணும். இப்போ எளிமையாக இருக்குதா, 5 முடியக்கூடிய எண்களினுடைய வர்க்கம் கண்டுபிடிக்கிறது மிகவும் சுலபம். என்னன்னா, இந்த 5 முடியறது எல்லாமே 25 தான் வரும். இந்த முந்தைய எண்ணை நீ பார்க்கணும், 1 1 அடுத்த எண் 2 2 பெருக்கிற, 2 2 அடுத்த எண் 3 2 3 6 போடுற, 3 3 அடுத்த எண் 4 3 4 12, 4 4 அடுத்த எண் 5 4 5 20, 5 5 அடுத்த எண் 6 5 6 30, 6 6 அடுத்த எண் 7 6 7 42, 7 7 அடுத்த எண் 8 7 8 56, 8 8 அடுத்த எண் 9 8 9 72, 9 அடுத்த எண் 10. அப்போ 9 10 90. எளிமையாக இருக்குதா, வெரி குட்.